உண்மையிலே மாமா என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொரக்கா குழம்பு இருக்கலாம், மிளகு வத்துட்டு இருக்கேன் மாமா. மிளகு வத்துட்டுக்கிறியா? ம், உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இந்த காளான் பிரியாணி. பிரியாணியா? ஆமா, அது குழம்பு எடுத்து வர வித் போண்டாவோட. செய்யா வந்து வாங்கிட்டு வர மாட்டீங்க? எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, இப்ப போய் சோறு வாங்கி வந்திருக்கீங்க. அடடாடா, எல்லாம் வறுத்துட்டு இருக்கீங்க. தக்காளி எல்லாம் வச்சிட்டு ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி போட்டு வச்சு புளி எடுக்கலாம். இது அதுக்குள்ள இது லைட்டா தீருமா இருந்துச்சு. ஒரு வன பண்ணிக்கலாம். நான் மளிகை கடைக்கு போனேன், ஒரு பாட்டி வந்துட்டு எங்க தம்பி ஆலய காணா அப்படின்ச்சு. அப்புறம் எப்பவும் போல கேட்டேன், இன்னைக்கு என்ன வாட்டி ஸ்பெஷல் அப்படின்னு. அப்புறம் இன்னைக்கு காய் சாப்பாடுமு காளான் பிரியாணின்னு சொன்னாங்க. சரி சரி சரி, காளான் பிரியாணி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ஆமா, அதை சரி அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். சரி, அது விடு, அப்படியே வச்சுட்டு ஆப் பண்ணிடு, சாயந்தரம் நைட்டுக்கு இது செஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு வேலை மிச்சம் சமைக்கிறது. அப்புறம் தான் பாதி செஞ்சுட்டீல, அப்புறம் பாதி வேலை தானே. சாயந்தரம் அரைச்சின்னு வேற ஒன்றும் ஆகாதுல, கெட்டு போகாதுல்ல. அப்புறம் என்ன, வாய் மூட்டுன்னு சாப்பிடு ஆளு மண்டையமும் அப்படி வாய் வச்சுட்டுக்கிறான்.